ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அரச மரத்தை எத்தனை முறை சுற்றி வந்தால் சீக்கிரத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும்ன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு கோவிலுக்கு நம்ம வழிபட சென்றாலுமே அங்கே இருக்க தெய்வத்தை வழிபட்ட பிறகு கோவிலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறையே இல்லை ஒரு முறையே வந்து சுற்றி வருவோம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்குமே அந்த கோவிலை வந்து அதாவது அந்த தெய்வத்தை சுற்றி வழிபடும் முறையின்று ஒன்று இருக்கின்றது. அந்த வகையில் விநாயகர் கோவிலுக்கு மட்டும் செல்லும்பொழுது விநாயகரை ஒரு முறை சுற்றி வந்தாலே நம்ம வேண்டிய விஷயங்கள் மற்றும் நம்ம வேண்டியதற்கான பலன்கள் வந்து கிடைக்கும். இதே முறையில் அம்மன் கோவிலுக்கு செல்லும் பொழுதும், முருகப்பெருமான் சன்னதிக்கு செல்லும் பொழுதும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் பொழுதும் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது நம்ம அந்த கோவில் பிரகாரத்தை வந்து மூன்று முறை வழிபட்டால், சுற்றி வழிபட்டால் நமக்கு வந்து நற்பலன்கள் வந்து கிடைக்கும். அதேமாதிரி விஷ்ணு கோவிலுக்கும் செல்லும் பொழுதும், மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கும் செல்லும் பொழுதும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்கு முறை வந்து பிரகாரத்தை வந்து சுற்றி வந்தால் நமக்கு வேண்டிய வரங்கள் வந்து கிடைக்கும். இந்த முறையில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கு நிறைய பேர் வந்து அரச மரத்தடி விநாயகரை வந்து வணங்க செல்வார்கள், இல்லை வந்து அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை செல்வம் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயமும் வந்து இருந்துட்டுருக்கு. அப்படிப்பட்டவர்கள் அரச மரத்தை எத்தனை முறை சுற்றி வந்தால் அவர்களுக்கு நற்பலன்கள் சீக்கிரத்தில் அவர்களுடைய புத்திர செல்வம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏழு முறை வந்து நீங்கள் அரச மரத்தை சுற்றி வரணும். நீங்கள் எப்பொழுது அரச மரத்தை சுற்றி வளம் வந்தாலும், எப்போல்லாம் நீங்கள் வந்து அரச மரத்தடிப்பின விநாயகரை நீங்கள் வந்து வணங்கினாலும் கட்டாயம் வந்து ஏழு முறை வந்து அந்த அரச மரத்தை வந்து சுற்றி வரணும். அதுவும் குறிப்பாக குழந்தை செல்வம் வேண்டுவோர் வந்து கண்டிப்பாக ஏழு முறை சுற்றி வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுடைய குழந்தை செல்வம்ன்றது கிடைக்கும். பொதுவாக வந்து அரச மரத்தை சுற்றினாலே அதனுடைய காற்றின் மூலமாக பெண்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை எல்லாமே தீரும். அதை வந்து நாங்கள் ஒரு முறை சுற்றினாலும் கண்டிப்பாக பலன் கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போ வந்து அரச மரத்தடி இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றாலும் ஏழு முறை வந்து உங்களுடைய குழந்தை செல்வத்திற்காக வேண்டிட்டு சுற்றிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நற்பலன்கள் வந்து சீக்கிரத்தில் வந்து கிடைக்கும். அப்படி சுற்றி வழிபட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் அந்த அரச மரத்தடி பக்கத்துலேயே நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு நல்ல அந்த காற்றை வந்து சுவாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாங்க. இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு முறை வந்து எப்போல்லாம் வந்து அரச மரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்கிறீங்களோ கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி ஏழு முறை சுற்றி வந்து உங்களுடைய வேண்டுதல்கள், உண்மையான வேண்டுதல்கள் மனமுருகி உங்களுடைய குழந்தை செல்வதற்காக வேண்டுங்க, கட்டாயம் வந்து கிடைக்கும். இது குறிப்பாக வந்து விநாயகருக்குரிய நாளில் வந்து நீங்கள் வந்து கோவில் சென்று வணங்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானிடம் வேண்டி முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான நாளிலும் கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி அரச மரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஏழு முறை நீங்கள் சுற்றி வந்துட்டு உங்களுடைய குழந்தை செல்வதற்காக மனதார வேண்டிக் கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானிருக்கும். நன்றி.